மயிலாடுதுறை மாவட்டம் தில்லையாடியை பூர்வீகமாக கொண்ட நெசவு தொழிலாளி முனுசாமி மங்களம் தம்பதிக்கு மகளாக தென்னாப்பிரிக்காவில் 1898 பிப்ரவரி 22 பிறந்தார் வள்ளியம்மை. ஜோகன்ஸ்பர்க்கில் வியாபாரம் செய்த இவரின் தந்தை உள்ளிட்ட இந்தியர்களை அங்கிருந்து பிரிட்டிஷ் அரசு கொடுமைப்படுத்தியதுடன் அடிப்படை உரிமைகளையும் பறித்து அதிக வரி விதித்தது. அங்கு வழக்கறிஞராக பணியாற்றிய மகாத்மா காந்தி இவற்றை எதிர்த்து அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டார். அவருடன் 15 வள்ளியம்மையும் இணைந்தார். ஜோகன்ஸ்பர்க்கில் இருந்து நியூகேசில் வரை இவரது எதிர்ப்பு பேரணி நடந்தது. அதில் பங்கேற்றதால் 1913 டிசம்பர் மாதம் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இவரது உடல் நலிவுற்றதால் பிரிட்டிஷ் அரசு விடுதலை செய்தது. விடுதலையை மறுத்து இந்தியர்களுக்கான தலைவரியை நீக்கிய பின் பிப்ரவரி 11 விடுதலை அடைந்தார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு 1914 தன் 16வது பிறந்த நாளில் அதாவது பிப்ரவரி 22 மறைந்தார். காந்தியை உறுதியான பேராளியாக மாற்றிய தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த மற்றும் இறந்த தினம் பிப்ரவரி 22.